கதிரவன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம மணிக்கட்டில் மசாஜ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இரண்டு மணிக்கட்டு வழியாகவும் பல அக்கு பஞ்சர் மெரீடியண்ட்கள் போகுது இதில் வலது கையில் பண்ணும்போது ஒரு பலனும் இடது இடது கையில் பண்ணும்போது இன்னொரு பலனும் பலனும் அளிக்கிறது பல மெரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து கீழ் நோக்கி வர்றதாகவும் சில மெரிடியன்ஸ் கீழேருந்து மேல் நோக்கி பயணிக்கிறதாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பயணிக்கக்கூடிய இந்த அக்கு பஞ்சர் புலிகளை நம்ம மணிக்கட்டு விரலை ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் இதனால் நம்ம மூளைக்கு நல்ல பலன் கிடைக்கிறது அண்ட் நம்மளோட ஸ்பைனல் கார்டும் நல்லா ஹெல்த்தி ஆகிறது இதில் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் பண்ணும்போது நம்ம மூளை ஹெல்த்தி ஆகும் பிரெயின் ஹெல்த்தி ஆகும் அண்ட் ரைட் ஹேண்டில் பண்ணும்போது பிரெயின் ஹெல்த்தி ஆகுறது ஸோ எப் இந்த மணிக்கட்டில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இந் இந்த இடத்துல கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கட்டை பிடிச்சி நல்லா எப்படி ப்ரெஷர் கொடுத்து திருப்பணும் இப்படி பண்ணும்போது இது நைட்டு அண்ட் மார்னிங் இந்த ரெண்டு டைம்லேயும் பண்ணும்போது பிரெயினை நல்லா ஹெல்த்தியாகிறதும் இல்லாமல் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கான்ஸ்ட்ரே கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் பிரெயின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் அதே ரைட் ஹேண்டில் நீங்கள் பண்ணும்போது இந்த ரைட் கையில் இப்படி பிடிச்சி பண்ணும்போது இதையும் காலையில் அண்ட் இரவு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது இது நம்மளோட ஸ்பைனல் கார்டை ஹெல்த்தி ப ஹெல்த்தியாகும் அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டிலேருந்து பல நரம்புகள் நம்ம ஆர்கன்ஸ்கும் நம்ம மூளைக்கும் கனெக்டடாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது நம்மளோட ஆர்கன்ஸும் ஹெல்த்தியாகும் அண்ட் ஸ்பெனல் கார்டும் ஹெல்த்தியாகும் அண்ட் ப்ரைனுக்கு போக வேண்டிய கமெண்ட்ஸும் கரெக்டான டைமில் கரெக்டாக ரீச் ஆகும்போது நம்ம இன்னும் ஆக்டிவாக இருப்போம் நம்மளோட ஒர்க்கும் கரெக்டாக நடக்கும் ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம மூளைக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் இந்த வழியாக பாஸ் ஆகுது இந்த வழியாக பாஸ் ஆகும்போது மூளைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் ஆக்டிவ் ஆகும் இந்த ஒவ்வொரு செல்ஸும் ஆக்டிவ் ஆகும் போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது பொதுவாக இப்போ குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் வருது ஸோ இந்த சமயத்தில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பெரியவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் நல்லா ஆக்டிவ் ஆகும் ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் அண்ட் ரைட் ஹேண்டில் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரென்த் ஆகும் ஒரு மனிதருக்கு ஸ்பைனல் கார்டு எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு மற்ற ஆர்கன்ஸும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்பைன் மூலமாக தான் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு பிரெயின்க்கும் கனெக்ட் ஆகுது ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம பிரெயின்க்கு கரெக்டாக ரீச் ஆகும் போது தான் அந்த ஆக்ஷன் கரெக்டான டைமில் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பண்ணும்போது நல்ல பலன் அடைவீங்க நன்றி